ஆல் இண்டியா ரேடியோ நேரம் 8:45. சீதா கல்யாணம் இசை பேரூரை கேட்கலாம். இப்பொழுது நிகழ்த்தியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீக்ஷிதர் அவர்கள். 1962 ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சி வானொலி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பாகிறது. ஜானகீகாந்த ஸ்மரணம் ஜனச்சந்திரிகா த்ரிபுவனே புண்ணியாத்மனாமானனே சீமாசூன்யகவித்வவர்ஷஜனனீ யா காபி காதம்பினீ மாராராதிமனோ விமோகனவிதௌ காச்சித்தமக்கந்தளீ காமாட்சாஹ கருணாகடாட்சலஹரி காமாயமே கல்பதாம் புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பயத்வமரோகதா அஜாட்யம் வாக்ப்ரடுத்ரஞ்ச ஹனுமத்ஸ்மரணாக்பவேதும். ஸ்ரீ ஹரிய நம ஸ்ரீ ராமச்சந்திராய பரப்ரஹ்ம நமஹ. ஸ்ரீயப்பதியான ரங்கநாதன் ராமனாக அவதாரம் பண்ணின மகா பாவனமான சரித்திரத்தை மகர்ஷி வால்மீகி மகாகாவியமாக ரச்சனை பண்ணி குசலவர்களுக்கு உபதேசம் பண்ணி குழந்தைகள் அஸ்வமேத மண்டபத்தில் ஸ்ரீராமனுடைய சன்னிதியிலே மகான்களுடைய சமாஜத்தில் கானம் பண்ணி வராள். ராமாவதாரம் ஆன வைபவத்தை பூர்வ சரித்திரத்தில் சொன்னாள். அதீத்யைகாதசாஹம் து நாமகம் ததா கரோத் ஜேஷ்டம் ராமம் மகாத்மானம் பரதம் கைகயி சுதம் சௌமித்ரிம் லக்ஷ்மணமிதி சத்ருக்னமபரம் ததா வசிஷ்டா பரமப்ரீதா நாமானி க்ருதவாம்ஸ்ததா. நாமகரணம் பண்ணினாலாம், லட்சுமணனுடைய பிறப்புக்கு 11 தாண்டி நாமகரணம் பண்ணினாலாம், ராமன் பிறந்த தூட்டுடன் லட்சுமணன் பிறந்த சூதகமும் சேர்ந்து போயிடும். அப்படி தர்மசாஸ்திரம். அந்த தர்மசாஸ்திரத்தையும் வால்மீகி காட்டுவதற்காக அதை சொன்னாள். வசிஷ்டர் நாமகரணம் பண்ணினாளாம், மூத்த குழந்தையான பிரபுக்கு ராமன் பெயரிட்டாளாம். ரமந்தே யோகினோனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இது ராமபதேனாசு பரம் பிரம்ம அபிதீயதே. பரம்பொருளே ஸ்ரீராமனாய் வந்திருப்பதை ஞானி தெரிந்து கொண்டு யோகிகள் நொணிக்கும் மூர்த்தியாதலால் ராமன் பேரிட்டாளாம். பரதன் கைகேயினுடைய புத்திரனுக்கு பேரிட்டாளாம். ஏனென்றால் 14 ராமராஜ்யத்தை சுமக்க போறான் என்பதை ஞான திருஷ்டியினால தெரிஞ்சு கொண்டு பரதன் பேரிட்டாளாம். லட்சுமணன் பேரிட்டாளாம் சௌமித்ரியினுடைய மூத்த சுமித்ரையினுடைய மூத்த புத்திரனுக்கு. லட்சுமணன்னா ஸ்ரீமான் அர்த்தம். சகல ஸ்ரீ சமர்த்தியும் லட்சுமணன் எடுத்துலான்னு இருக்கான். இன்னொரு புத்திரனுக்கு சத்ருக்னன் பேரிட்டாளாம். சத்ருக்னா வெளியிலே இருக்கிற சத்ருவை கொல்றவன் என்று அர்த்தம் இல்லை. சத்ருக்னும் நித்தியசத்ருக்னா நித்தியசத்ருவான காமாதிகள் உள்ளே இருக்க இதை நிகிரகம் பண்ணினவனாம் அந்த பிரபு. அதனால சத்ருக்னன் பேரிட்டாளாம். பேரிட்டு சந்தோஷப்பட்டாளாம். வசிஷ்டா பரம ப்ரீதா நாமானி க்ருதவாம் ஸ்ததா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹ பஹிஃ ப்ராணைவ பரஹ நசதே நவினா நித்ராம் லபதே புருஷோத்தமஹ மிருஷ்டமன்னமுபானீதம் அஸ்நாதி நஜதம் வினா யதா ஹி ஹயமாரூடஹ மிருகயாம் யாதி ராகவஹ ததைனம் பிருஷ்டதோன்னேதி சதனோ பரிபாலயன்.
லட்சுமண நடத்தல ஸ்ரீ சமிருத்தியாம் சுவாமியினுடைய உயிரே வெளியில லட்சுமண ரூபேன சஞ்சாரம் பண்ணி திருந்தார் வால்மீகி. கௌசல்யம்மாள் க்ஷீராண்ணத்தை தங்க பாத்திரத்தில் ஸ்ரீராமனுக்கு ஊட்டினாலாம். குழந்தையாக இருக்கும்பொழுது சுவாமி சாப்பிடல, குழந்தை சாப்பிடலையேன்னு கவலைப்பட்டு சுமித்ரையம்மாள் லட்சுமணன் இடத்துல வந்து பார்த்தாள். லட்சுமணனுக்கு கொஞ்சம் அன்னம் கொடுத்து ராமனுக்கும் கொடுத்தாள். உடனே சுவாமி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாளாம். அதிலிருந்து கௌசல்யம்மாள் தெரிஞ்சுட்டாளாம், லட்சுமணன் சாப்பிட்டா தான் ராமன் சாப்பிடுவான்னு. அதேபோல் தொட்டுள்ள குழந்தை ராத்திரி தூங்க பண்ணும்போது சுவாமி ராமன் நிதிரையே பண்ணலையாம், என்ன குழந்தை தூங்கலையேன்னு கவலைப்பட்டாள். லட்சுமணனையும் சேர்த்து போட்டு குளிக்கினாலாம் தொட்டுள்ள. உடனே சுவாமி லட்சுமணன் ரெண்டு பேரும் தூங்கினாளாம். லட்சுமணன் இல்லாமல் சுவாமி தூங்க மாட்டாளாம். என்ன காரணம்னால் வால்மீகி, புருஷோத்தமன் ஒல்லியோ ராமன்னாள். சாமானிய புருஷனுக்கு தம் படுக்க இருந்தாதான் நித்ர வருமான். அவன் புருஷோத்தமன், அவனுக்கு என்னவா லட்சுமணன் இல்லாம தூக்கம் வரும் நாள். என்ன அர்த்தம்னா, ஆதிசேஷ தர்ப்பத்துல சயனம் பண்ணிண்டு சாட்சாத் ரங்கநாதன் ஸ்ரீராமன், அந்த ஆதிசேஷனே இப்போ லட்சுமணனா வந்திருக்காள். ஆகினாலும் லட்சுமணன் இல்லாம சுவாமிக்கு தூக்கம் அல்ல என்பதை வால்மீகி புருஷோத்தமாகங்கிற ஒரு பதத்தினால காட்டினாள். ஆனையேத்தம் குதிரையேத்தம் இதெல்லாம் சுவாமி குழந்தையா இருக்கிற போது காட்டுக்கு வாட்டையாட போவாளாம். அப்பொழுது லட்சுமண சுவாமி வில்லும் கையுமா கூட 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 சுவாமியை ரட்சிச்சுட்டே போவாளாம். பரதனுக்கு சத்ருக்னனும் ராமனுக்கு லட்சுமணன் இருந்தது போல் இருந்தாளாம். என்ன காரணம் நாள், லட்சுமணனுடைய தம்பி அல்லவா சத்ருக்னன் சொன்னாள். நாலு குழந்தைகளும் உபநயனம் பண்ணிண்டு வேதாத்தியனம் பண்ணினாளாம். சர்வே வேதவித சூரா சர்வே லோகஹிதே ரதா சர்வே ஜ்ஞானோபசம்பன்னா சர்வே சமுதிதா குணை சர்வே வேதவிதா. நான்கு குழந்தைகளும் வேதத்தை நன்கு அபியாசம் பண்ணினாளாம். சூராக காரியங்களை நடத்துவதில் மகாவீரர்களாக இருந்தாளாம். நான்கு பேர்களும் உலகம் நன்னா இருப்பதிலேயே நோக்கம் உள்ளவர்களாக இருந்தாளாம். நல்ல படிப்பாளிகளாக ஆனாளாம், நல்ல அறுவாம், எல்லா குணங்களும் நிரம்பி இருந்தது குழந்தைகளுக்குன்னு வால்மீகி சொன்னாள். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ராஜா தசரதன் நினைச்சாளாம். ஒரு பெரிய சபை கூட்டி ஏழாவது மெத்த மேலே வசிஷ்ட வாமதேவாதிகளையும் பந்துக்களையும் வச்சுன்னு யோசிச்சாளாம். அதராஜாதசரதாம் பிரதி சிந்தையாமாசதம்மாத்மா சோபாத்யாய சபந்தவாஹ தஸ்ய சிந்தயமானஸ்ய மந்திரி மத்யே மகாத்மனஹ அப்யாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி. அதிலிருந்து ஆரம்பிக்கிறாள். அதுதான் என்ன அர்த்தம் நாள், பரம மங்களத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரமா. மங்களானந்தரம்ப பிரச்சன கார்த்தினிய ஸ்வதோ அதான் நாள் அமரகாரன். சீதா கல்யாண சரித்திரம் கேட்பவர்கள் படிப்பவர்களுக்கெல்லாம் நித்திய மங்களத்தை கொடுக்கக்கூடிய சரித்திரமாம். ராஜாவான தசரதன் அந்த குழந்தைகளுடைய கல்யாணத்தை பற்றி கவலைப்பட்டான்னு சொன்னாள் வால்மீகி. இன்னும் ராமாதிகளுக்கு கல்யாணம் ஆகாதா, எதற்காக அப்படி கவலைப்பட்டான் நாள். தர்மாத்மான் நாள், காமாத்மாவாக இருந்தால் கவலைப்பட மாட்டான். தர்மாத்மாவாகினாலே நல்ல குடும்பத்துக்கு அன்னிகைகள் வந்து தர்மத்துக்கு அனுகூலமாக இருக்கணுமேனு கவலைப்பட்டாளாம். வசிஷ்டாதிகளோட யோஜனை பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஏழாவது வெந்த மேலே ராஜா சபை கூட்டி யோஜனை பண்ணிட்டு இருக்காள். வாசலில் ஒரு மகாபுருஷாள் வந்தாளாம். யாருன்னாள், விஸ்வாமித்ரன். அங்கிருந்து வந்ததே காவக்காரர்களை பார்த்து, விஸ்வாமித்ரன் க்ஷத்ரியனாக இருந்து பிராமணியத்தை அடைஞ்சவர், இந்த க்ஷாத்திரமான வேகத்திலேயே பேசுகிறார், முன் வாசனை அவருக்கு இன்னும் போகலே. சீக்ரமாக்யாதமாம் ப்ராப்தம்
कौशिकं गाधिनसुदं சீக்கிரம் நாராம் வந்ததே சீக்கிரம்னதே இந்த காவல்காரர்களுக்கு இவர் யாருன்னு தெரியல என்ன சீக்கிரம்னு கத்திரியிலே மேல ராஜா யோஜனை பண்ணிட்டு இருக்காள் முள்ள பேசணும்னாலாம் ஆக்யாதான் நாளாம் சொல்லுங்கள் நாராம் எதை சொல்றதுன்னு காட்டாள் மாம் நாராம் என்ன சொல்லுன்னாராம் என்னையும் ஒத்தனுண்டா எப்படி போய் சொல்றதுன்னு காட்டாளாம் பிராப்தம்னு சொன்னாராம் விஸ்வாமித்திரர் வந்திருக்கேன்னு சொல்லுன்னாலாம் யார் வந்திருக்கான்னு சொல்றதுன்னாள் கௌஷிகம் நாள் கௌஷிகம்னா குஷிக கோத்திரத்துல பிறந்தவாள் எத்தனையோ பேர்கள் கௌஷிக கோத்திரக்காராள் இருக்காள் யாருன்னு சொல்லுவதுன்னு காட்டாள் காதின சுதம் நாளாம் காதியினுடைய பிள்ளைன்னு சொல்லும் நாளாம் காதிக்கு ஒரே பிள்ளைதான் அது விஸ்வாமித்திரதான் ஜெகத் பிரசித்தம் இதை கேட்டதே அத்தனை பேர்களும் என்ன பண்ணினான் நாள் சம்பிராந்த பரபரந்து போய் அந்த வாக்கியத்தை கேட்டு எல்லாருமா ஓடினாலாம் ஒத்தம் மேல ஒத்தம் எழுந்துன்னு இங்கே இருந்து ஓடி போய் வந்துட்டார் வந்துட்டார்னு போய் சொன்னாலாம் தசரதரிடத்துல யாரு வந்துட்டாள்னு கேட்டாளாம் விஸ்வாமித்ரம் ரிஷிம் ததா விஸ்வாமித்ர ரிஷி வந்திருக்காருன்னு சொன்னாளாம் இத்தனை பேர்னு எதற்காக ஓடினாள் ஒத்தம் சொல்வதற்காக போனா போறாதான்னாள் விஸ்வாமித்ரன்னு கேட்டதும் அத்தனை பேர்களுக்கும் கவலை வந்துவிட்டுதான் தபஸ்வி அவரிடத்துல தவம் இருக்கு எங்கேயாவது கல்லா போயிடு மண்ணா போயிடுவோம் சபிச்சு விடுவோம்னு பயந்துண்டு சம்பிராந்த ராஜா தசரதன் குழந்தைகளுடைய கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற போது இப்படி ஒரு பெரியவாள் வந்தாலே வேதவித்து என்ற ஆனந்தத்துடன் வசிஷ்டாதிகளுடன் எதிர்கொண்டு அழிச்சுன்னு போய் மகரிஷிக்கு ஆசனம் கொடுத்து அர்ஜபா தியாசமனியங்கள்லாம் கொடுத்து சந்தோஷம் தாங்காம விஸ்வாமித்திர தங்காத்துக்கு வந்த ஆனந்தத்தை மகர்ஷி நடத்துல தெரியப்படுத்துறாள் யதாமிருதஸ்ய சம்ப்ராப்திஹி யதா வர்ஷமனூதகே யதா சத்ரிஷதாவேஷு தைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மஹாமுனே அமிர்தம் கிடைச்சா போல இருக்கு நீங்கள் இங்க வந்ததுங்கிறாளா அமிர்த பிராசனம் பண்ணினா ஜரையோ மரணமோ ரெண்டும் கிடையாதா மகான்கள் வந்தா மிருத்யுபயம் போகுமா ஜர நீங்குமாம் அந்த சந்தோஷத்தை தசரதன் இப்படி சொன்னாள் மழையே இல்லாத ஊர்ல மழை கொட்டினா எத்தனை ஆனந்தம் ஏற்படுமோ அத்தனை ஆனந்தம் நீங்கள் என் காத்துக்கு வந்ததுனாலாம் ராஜா தசரதன் குழந்தையே இல்லாதவனுக்கு தன் பத்னியின் இடத்துல ஒரு புத்திரலாபம் உண்டானாள் எத்தனை ஆனந்தமோ அத்தனை ஆனந்தம் நாளாம் என்ன அர்த்தம் என் குழந்தை ராமன் பிறந்த அன்னைக்கு நான் எத்தனை ஆனந்தப்பட்டேனோ அத்தனை ஆனந்தத்தை இன்னைக்கு அடைஞ்சேன்கிறாள் அதையும் தவிர்த்து கெட்டுப்போன பொருள் கிடைச்சா எத்தனை ஆனந்தமோ அத்தனை ஆனந்தம்ங்கிறாள் மேலும் ஒரு ஆத்திர குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி பார்த்து ஆனந்தப்படுறவாள் எத்தனை ஆனந்தத்தை அடைவாளோ அத்தனை ஆனந்தத்தை நான் அடைஞ்சேன் என்று சொல்லிவிட்டு மகரிஷியை பார்த்து நீங்கள் ஏதாவது கேட்கணும் நான் கொடுக்கணும் உங்களை போலத்த பாத்திரம் எனக்கு கிடைக்காது உங்க மனதில் எது பெருசுன்னு நினைக்கிறீர்களோ அதை நீங்க கேட்கணும் நான் கொடுக்கணும் நாளாம் ராஜா தசரதன் விஸ்வாமித்திரரே கஞ்சதே பரமம் காமம் தரோமிகி மோஹர்ஷிதா பாத்ர பூதோசி மே பிரம்மன்மே திஷ்ட்யா ப்ராப்தோசி கௌஷிகா கஞ்சத்தையே பரமம் காமம் நாளாம் உங்க மனதுக்குள்ள எதை பெரிசுன்னு நினைச்சிட்டு இருக்கீளோ அதை நீங்க கேட்கணும் நான் கொடுக்கணும் நாளாம் விஸ்வாமித்திரத்துல போய் நான் தரேன்னு சொன்னா நான் என்ன ஏழை நீ என்ன கொடுக்க போறேன்னு கூப்பிச்சிருந்தாலும் கூப்பிச்சுப்பார் அதற்காக ராஜா தசரதன் உங்களுக்கு இல்லாததுக்காக நான் கொடுக்கலே ஹரிஷிதா எனக்கு சந்தோஷம் தாங்கல்லே நீங்க எங்க ஆத்துக்கு வந்த ஆனந்தம் அதனால சொன்னேன் அதையும் தவிர்த்து தங்களுக்கு பல பேர்கள் கொடுக்கலாம் தங்களை போலத்த பாத்திரம் எனக்கு நீங்கள் தானே
पात्रभूतोऽसि मे ब्रह्मन्ने दिष्ट्या ब्रह्मदोषि कौशिका எங்க சூரிய வம்சம் பண்ணின புண்ணியம் நீங்கள் எங்காவது வந்திருக்கே அத்யமே சபலம் ஜன்மா ஜீவிதம் ஜ சுஜீவிதம் பூர்வம் ராஜர்ஷி சப்தேன தபசா ஜோதித பிரபா பிரம்மர்ஷி த்வமனு பிராந்தஹ पूज्योऽसि बहुधा मया शुभक्षेत्रगतश्चाहं तव सन्दर्शनात् प्रभो यमे सफलं जन्मा नाळाम् इन् जन्मा इन्निकिता सफलमाच्चु नाळाम् पेरियवाळ् वंदा अत्तन भाग्यमाम् नान् इत्तन नाळ् उयिरुडन् इरुंद पयने इन्रैय दिनम्दान् अडञ्जेन् नींगळ् महाराजावा इरुंदु ஒரே ஜென்மாவிலே பிராமணியத்தை அடைஞ்ச புண்ணிய புருஷாள் பல பிரகாரமாக நான் தங்களை பூஜிக்கணும். நான் நல்ல தேசத்தில் குடியிருப்பவனாக ஆனேன். தங்களுடைய வரவினாலே தாங்கள் கேட்கணும் கேட்கணும், அதை நான் முழுக்க நான் செய்து வைக்கிறேன். எதை வேண்டுமானாலும் கேட்கணும்னு சொன்னாள். இந்த சப்தத்தை கேட்டு சந்தோஷப்பட்டாளாம் விஸ்வாமித்திரர். என்ன நினைச்சுக்கிண்டு ராஜா சொன்னாள்னா, மகரிஷி ஏதாவது யாகம் பண்ண போறேன், ஏதாவது நீங்கள் ஆஜ்யம் கொடுக்கணும், தட்சிணைக்கு உதவி பண்ணணும்னு கேட்க வந்திருப்பார். அந்த யஜ்ஞம் முழுக்க நம்மளாருக்கிட்ட நடத்தி வச்சு விடுவோம்னு கர்த்தாச்சாகம் அசேஷேன தெய்வத்தம் ஹி பவான் மம, நான் உங்களை தெய்வமாக நினைக்கிறேன், நான் முழுக்க நான் நடத்தி வைக்கிறேன், நீங்கள் யோஜனை பண்ணப்படாதுன்னு சொன்னாள். இந்த வார்த்தையை கேட்டு மகரிஷி இதி ஹிருதய சுகம் நிஷம்ய வாக்கியம் ஸ்ருதி சுகமாத்மவதா விநீதமுக்தம் प्रदित गुणयशा गुणैर्विशिष्टः परमर्षिः परमं जगामहर्षम् ஹிருதயம் காது ரெண்டுக்கும் குளிர்ந்த சொல்ல ராஜா சொன்னாளாம். மகரிஷி பரமானந்தப்பட்டாளாம். விஸ்வாமித்திரர் ராஜாவை பார்த்து அஹம் நியமமாதிஷ்டே சித்தர்த்தம் புருஷர்ணம் तस्य विघ्नकरौ द्यौतु राक्षसौ कामरूपिणौ बहुषश्चीर्णे समाभ्यां राक्षसा विभौ मारीचश्च सुबाहुश्च वीर्यवन्तौ सुशिक्षितौ समां सरुधिरुघेण वेदिं तामभ्यवर्षता யாகம் பண்றேன்னு ஆரம்பிச்சாலாம் மகர்ஷி. மகர்ஷி யாகத்துக்கு மகாராஜாவினிடத்துல யாச்சிக்க வந்ததாக ராஜாவும் நினைச்சாள். மகர்ஷி யாகம் பண்ண போறேன்னு ஆரம்பித்தாள். ராஜா யாகம் தான் பண்ண போறாள், அதற்காகத்தான் ஏதோ கேட்க வந்திருக்காள் நினைச்சாள். அப்போ சொன்னாளாம் விஸ்வாமித்திரர், யாகம் பண்ண போறேன், பலமுறை இந்த யாகம் நான் செய்யவும் செஞ்சேன். அந்த முடிவில் ரெண்டு ராட்சசாள் மாரீச்சன்னும் சுபாகுன்னும் நல்ல வீரியம் உள்ளவாள், அஸ்தவித்தையை கற்றுக்கின்றவாள், ரத்தத்தையும் மாம்சத்தையும் உணர்ந்து யஜ்ஞ வேதியில் கொட்டி முடுவன்றை தினம் யஜ்ஞம் பூர்த்தியாகாமல் பண்ணிவிடுறாள். அதற்காக தங்கள் குழந்தை ஸ்ரீராமனே யஜ்ஞ சம்ரட்சணத்துக்காக கொடுக்கணும்னு பிரார்த்திச்சாளாம். ஸ்வபுத்ரம் ராஜசார்தூலே ராமம் சத்யபராக்கிரமம் காகபட்சதரம் சூரம் ஜேஷ்டம் மேதாதுமர்ஹசி. தங்கள் குழந்தை ராமன் எல்பாக்குடுமி வச்சு அலங்காரம் பண்ணின வீரனான குழந்தையை யஜ்ஞ ரட்சணார்த்தம் கொடுக்கணும்னு காட்டாளாம். தாங்கள் குழந்தைங்கிற ஸ்நேகத்தினாலே ராமன்னாலே சத்ருக்களை நிகிரகம் பண்ண முடியுமோ பண்ண முடியாதோன்னு சந்தேகப்பட வேண்டாம். நிச்சயம் ராமன் துஷ்டாளை நிகிரகம் பண்ணுவன்,
அவனுடைய மகிமே எனக்கு தான் தெரியும். அஹம் வேத்மி மகாத்மானம் ராமம் சத்யபராக்கிரமம் வசிஷ்டோ விமஹாதேஜா யே ஜே தர்மதிஷ்டிதா. ராமன் மகாத்மான்னு நான் அறிவேன் ஆளாம். இதனால என்ன அர்த்தம்? யோகியான நான் தான் ராமன மகாத்மா பரமாத்மான்னு அறிவேன். போகியான ராஜாவான நீர் ஜீவாத்மா உங்கள் புத்திரன்னு நீங்கள் அறிவேள். என் பிரபு ராமனுக்கு பரம மங்களத்தை கொடுக்குறேன். நீங்கள் ராமனை எனக்கு கொடுக்கணும் யாக ரட்சணத்துக்குன்னு கேட்டாளாம். இதை கேட்ட ராஜா மூர்ச்சை அடைஞ்சு ஒரு முகூர்த்தம் பிரஜை இல்லாமல் பிறகு எழுந்திருந்து பிரஜை வந்ததும் மகர்ஷியை பார்த்து ஊனஷோடச வர்ஷோமே ராமோராஜீவலோசன நயுத்தயோக்யதாமஸ்ய பஷ்யாமி சஹராட்சசைஹி. என் குழந்தைக்கு இன்னும் 16 வயது பூர்த்தி ஆகலையே நாளா. என்ன அர்த்தம்? சுவாமிக்கு அப்போ 12 வயது தான். 12 வயதுன்னே சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லலே ராஜா. ஏன்னு கேட்டால் சுவாமி ராஜசிசு வளர்ந்து நிற்கிறான். ராமன் விஸ்வாமித்தர் சுத்தமான மனமுடையவர். ராமனுக்கு 12 வயசுன்னா இத்தனை உயரம் இருக்கானேன்னு ஏதாவது கேட்டுவிடுவர். குழந்தைக்கு திருஷ்டி வந்துவிடும். அதற்காக பயந்து இன்னும் 16 வயது பூர்த்தி ஆகலேன்னு ராஜா சொன்னாளாம். அதையும் தவிர்த்து முன்னாள் எல்லாம் 16 வயது ஆனாதான் மேஜர் ஆவாள். உடனே மேஜர், இன்னும் குழந்தை மைனர் நீங்கள்லையே ராமன் என்பதற்காகவும் ஊனஷோடச வர்ஷோமே ராமோராஜீவலோசன. ராமன் செந்தாமர கண்ணன் ராட்சசாவோட சண்டை போடுவதற்கு அவனுக்கு யோகியதை இல்லையே நாளாம். என்ன அர்த்தம்? தாமரை கண்ணன் சொன்னதுனாலே தாமரை பகல்ல மலர்ந்துருக்குமா? அஸ்தமனமானா மூடிந்து விடுமா? அது மாதிரி குழந்தை ராமன் பகல்ல விளையாடின்றிருப்பன், அஸ்தமிச்சா தூங்கி போடுவன். ராட்சசாள்லாம் ராத்திரின் சராள். என் குழந்தைக்கு ராட்சசாளோட சண்டை போடுவதற்கு சக்தி இல்லை. நான் வேண்டுமானால் சதுரங்க சைன்யத்துடன் யஜ்ஞத்தை வந்து ரட்சிக்கிறேன். யாவத் பிராணாம் தரிஷ்யாமி என் உயிருள்ள மட்டும் அந்த ராட்சசாவோட நான் யுத்தம் பண்றேன்னு ஆறான். விஸ்வாமித்திரருக்கு ராஜாவை அழிச்சுன்னு போகணும்னு தோணவே இல்லையா? ஏன்னா இவர் சொல்ற போதே யாவத் பிராணான் தரிஷ்யாமி என் உயிருள்ள மட்டும் நான் வந்து உதவி பண்றேன்னா. நல்ல காரியத்துக்கு கூப்பிடுற போது அப்படி சொல்லப்படாது. கல்யாணம் பண்ண போறேன், நீங்க வந்து ஒத்தாசை பண்ணோம்னா என் உயிரை வேண்டுமானாலும் கொடுக்குறேன்னு சொல்லலாமோ? அப்படி சொல்லப்படாது. ஆகினாலே இவரை அழிச்சுன்னு போகிறதுல மகர்ஷிக்கு இஷ்டமில்லை. சுவாமி தான் அழிச்சுன்னு போகணும்னு உத்தேசம். அப்போ என்ன சொன்னாள்? மகாராஜா தசரதன் பரதனை வேண்டுமானால் தரேன், லக்ஷ்மணனை வேண்டுமானாலும் தரேன் என்று சொன்னாள். உமக்கேன் பிள்ளைகளுக்குள்ளே இந்த வித்தியாசமான எண்ணம்னு மகர்ஷி காட்டாள். சதுர்நாமாத்மஜானம் ஹி ப்ரீதி ஜேஷ்டம் பிரதானஞ்ச நராமம் நேதுமர்ஹசி. அப்போ தசரதர் சொன்னாலாம், 4 குழந்தைகளிடத்துலேயும் எனக்கு ஒரே பிரியந்தான். ஆனாலும் என் பிரபு ராமன் மூத்த புத்திரன், தர்மத்தையே நம்பினவன். அந்த பிரபுவை கொடுக்க மாட்டேன். அதையும் தவிர்த்து 60,000 வருஷம் குழந்தை பிறக்குமா பிறக்குமான்னு அஸ்வமேதம் பண்ணி புத்திரகாமேஷ்டி பண்ணி ரங்கநாதனை ஆராதிச்சு பெத்த குழந்தை என் ராமன் ஆளாம். ஷஷ்டி வருஷ சஹஸ்ராணி ஜாதஸ்ய மம கௌஷிகா துக்கேனோத்பாதிதஶ்சாயம் நராமம் நேதுமர்ஹசி. ராமனே, நீங்க அழிச்சுன்னு போகப்படாது அழிச்சுன்னு போகப்படாதுன்னு ஆளாம்.
நராமம் நேத்து மருகசி நாளாம் நான் தரமாட்டேன்னு சொல்லலை. ஏன்னா நான் தரேன்னு சொல்லிவிட்டேன், கொடுத்துடுறேன், நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு போயிடணும். நீ இப்படி சொன்னாலாம் ராஜா, அந்த ராட்சசாளுக்கு என்ன பலம்னு தசரதன் காட்டால் விஸ்வாமித்திரரே, 10,000 யான பலம் அவர்களுக்கு ராவணன் நிற்பித்து வருகிறார்கள். மாரிஜனும் சுபாகுவும் சில சமயம் ராவணனே வந்தாலும் வருவன், இந்த ராட்சசாளெலாம் சிவந்து வந்தாலும் வருவாள், இந்த தடவை யார் வராளோ தெரியாதுன்னு சொன்னாள். உடனே பார்த்தார் தசரதன், நானும் வரமாட்டேன், என் குழந்தை ராமனையும் தரமாட்டேன் பாலா. பாலம் மே தனயம் பிரம்மன் நைவதாஸ்யாமி புத்ரகம் சொல்லிவிட்டாள். இதை கேட்ட மகர்ஷிக்கு பரம கோபம் வந்துடுது. விஸ்வாமித்திரருக்கு எப்படி இருந்தது அவருடைய கோபம் நாள், சுகுதைவ மகே அக்னி அஜசித்த சமபோ துஜ்வலித்தோ மகர்ஷி வன்னி, பெரிய கருடச்சயன மகாயாகத்தில் வசோர்தார பண்ணி அஜ்யாஹுதீனாலே அக்னி ஜொலிக்கிறா போல ஜொலிக்கிறார் விஸ்வாமித்திரனார். என்ன அர்த்தம், யஜ்ஞத்தில் ஹோமம் பண்ணி அக்னி ஜொலிச்சா லோகத்துக்கெல்லாம் க்ஷேமம், அதுபோல விஸ்வாமித்திரருக்கு வந்த கோபம் சீதா கல்யாணத்தை நடத்தி வச்சுவிட போகிறதுன்னு பரம சந்தோஷம். உடனே மகர்ஷி விஸ்வாமித்திரர் ராஜாவை பார்த்து, பூர்வமர்த்தம் பிரதிஸ்ருத்ய ராஜன்மிஷ்யாமிதம் நீரா முதல்ல தரேன் தரேன்னு சொல்லிவிட்டு பிரதிஜையை விடுறதுக்கு இப்ப எத்தனை பண்றே, இது உச்சிதமா நமக்கு தோணினா நீர் அது மாதிரி செய்யும், நான் வந்த வழியை பார்த்துட்டு பரப்பிட்டு போறேன், நீர் பொய் சொல்லிவிட்டு குழந்தை குட்டிகளுடன் நீ நன்னா இருந்தாரா, மித்யா பிரதிஜ காக்குத்த சுகீபவ சபாந்தவாகனாளா, பந்துக்களோட பொய் சொல்லிவிட்டு நன்னா இருந்தாளா, என்ன அர்த்தம், பொய் சொன்னவன் குடியும் கொடுத்தனமா நன்னா இருக்க முடியாதா, இப்படி மகர்ஷி சொன்னாள் கோபிச்சுண்டு, நான் புறப்பட்டு போறேன்னாளா. அப்பொழுது வசிஷ்ட மகர்ஷி ராஜா தசரதனை கூப்பிட்டு, நீ இக்ஷ்வாகுலத்தில் பிறந்து சாட்சாத் தர்மயுவாபரக தர்மம் போல் நீ உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்த நீ ஒரு மகர்ஷிகிட்ட போய் சொல்லலாமா, பொய் சொல்லலாமா, அவர் ராமனை கேட்பது தன் காரியத்துக்காக கேட்கல, தவ புத்திரஹிதார்த்தாய ராமுபேத்யாபியாஜதே, தங்கள் குழந்தையனுடைய க்ஷேமத்துக்காக கேட்கிறாள்னு சொல்லி சொன்னாளா. இதை கேட்ட மகாராஜா தசரதன் பரம சந்தோஷப்பட்டு சித்தம் தெளிஞ்சு சுவாமியை கூப்பிட்டாலாம், லக்ஷ்மணனோட வர சொல்லி சொன்னாலாம். கௌசல்யம்மாள் முன்னாடியே அலங்காரங்கள்லாம் பண்ணி பொட்டுட்டு மையிட்டு தலைவாரி பின்னி பட்டு கட்டி கையில் வில்லு எடுத்து கொடுத்து வச்சிருந்தாளாம். கிருதஸ்வஸ்த்யயனம் மாத்ரா பித்ரா தசரதேனஜ, ஸ்ரீராமனையும் லக்ஷ்மணனையும் விஸ்வாமித்திரருடைய கையில் கொடுத்தாளாம். திக்கெல்லாம் தெளிஞ்சுதான், குளிர்ந்த வாயு வீசினானாம். விஸ்வாமித்திரருடைய கையில் சுவாமியும் லட்சுமணமும் போனதும் ஜகத்துக்கு பரம மங்களமாம். மகர்ஷி குழந்தைகளை அழிச்சின்னு போகிறார். 15 மைல் தூரம் சரையூனுடைய தென்கரைக்கு அழிச்சின்னு போயிருக்காள். அத்தியர்த்த யோஜனங்கத்துவான்னு குழந்தைகள்கிட்ட பேசவே இல்லை. போகிறபோது நடுப்புற விஸ்வாமித்திரர் போனாளாம், ரெண்டு பக்கத்துலேயும் ரெண்டு குழந்தைகளாம். இதை பார்த்தா என்னமா இருக்குன்னாள். ஜடாதாரியான பரமேஸ்வரனை ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு முருகன் தொடர்ந்து போனால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான். ஜடையை சரிச்ச விஸ்வாமித்திரன் அடுப்புற வச்சு பக்கத்தில் ரெண்டு குழந்தைகளும் போற அழகை பார்த்து வால்மீகி இப்படி வர்ணிச்சாள். குழந்தைகளிடத்துல பேச்சே கொடுக்கலையாம் விஸ்வாமித்திரர். ஏனென்றால் குழந்தைகளிடத்துல பேசிட்டு முதல்ல போனா ஒரு கால் ராஜா குழந்தைகளை விட்டு பிரிந்த துக்கத்தினால் ஓடி வந்து தேரில் திருப்பி அழிச்சுனு விடுவோன்னு பயந்து சரையூர் நதி கரைக்கி அஸ்தமன காலத்துக்கு அழிச்சுனு போனாள். உடனே குழந்தைகளுக்கு பலே அதிபலைங்கிற மகாமந்திரத்தை உபதேசம் பண்ணினாள். அனுஷ்டானங்கள்லாம் பண்ணின பிறகு
சரகுகளெல்லாம் உணர்ந்து போட்டு ரெண்டு குழந்தைகளுக்கும் படுக்க போட்டு தூங்க பண்ணினாள். குழந்தைகள் நடந்து வந்த சிரமம் நன்னா தூங்கி விட்டார்கள். ஒடியற்காலம் காக்கா கத்தி விட்டது, குழந்தைகள் எழுந்திருக்கலே. குழந்தைகளை போய் இழுப்பணும்னு கிட்ட போனாள். ராமா எழுந்துருன்னு சொல்லணும்னு போனாள். கிட்ட போய் விஸ்வாமித்திரர் பார்த்ததே, ராமனுடைய முகத்தை பார்த்தால் அந்த நித்ரா ஸ்ரீயே தூங்குற பொழுது இப்படி கலை இருக்குமா, இப்படி ஒரு தேஜஸ் இருக்குமா என்று பார்த்து ஆச்சரியப்பட்டு அயோத்தியில் இருக்கிற கௌசல்யை நினைச்சு சந்தோஷப்பட்டாளாம். கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வாசந்த்யா ப்ரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்ஹிகம். கௌசல்யா சுப்ரஜாகனாளாம், நல்ல பிள்ளையை பெத்த மகாபாகியசாலினி கௌசல்யே, இன்றைய தினம் ஒரு தினம் ராமனுடைய நித்ராஸ்ரீயை நான் பார்த்து இத்தனை ஆனந்தப்படுறேனே. நித்தியம் தன் பக்கத்தில் வச்சு ராமனை தூங்க பண்ணி ஒடியிற்காலம் அவனுடைய முகஸ்ரீயை பார்க்கிறாளே, கௌசல்யக்கு இந்த பாக்கியம் கிடைச்சதேன்னு கௌசல்யை கொண்டாடினாளாம். முனிஸ்தௌதி கௌசல்யாம் நாள். ராஜா தசரதனை கொண்டாடலே, அவருங்கையோ கைகையினுடைய அந்தப்புறத்தில் இருப்பர், அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல. அதனால கௌசல்யா சுப்ரஜா ஆச்சரியப்பட்டாளாம். தூங்குற பொழுது ஒருவனுடைய முகத்தில் எப்படி களை இருக்குமோ, மனுஷன் தூங்குற போது சிலவனை பார்த்துட்டா கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணணும், அது மாதிரி விகாரமாக இருப்பான். சர்வேஸ்வரன் ரங்கநாதனே ராமாவதாரம் பண்ணின பிரபு மகாலட்சுமி நர்த்தனம் பண்ணுவதற்கு கட்டிவிட்ட மண்டபம் போல் இருக்கான் முகம். யோகிகள் அது மாதிரி இருப்பாள். நல்ல பிராணாயமம் பண்ண யோகிகளை பார்த்தா அவளுடைய முகத்தில் அது மாதிரி ஸ்ரீ இருக்கும். அல்லது யோகிகளுக்கு தெய்வமான பகவான் தான் அப்படி இருக்க முடியும். இதை பார்த்து ஆனந்தப்பட்டு ஹே ராமான்னு பிறகு கூப்பிட்டாளாம். பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, இந்த பிராத சந்தி ஒன்று குறுக்கிடுறதே ராமா, இல்லாத போனால் இன்னும் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இன்னுமே தந்தசாவனம் முதலியவைகள் பண்ணி ஸ்நானம் பண்ணி ஜபங்கள்லாம் பண்ணணுமே. நீ வைகுண்டத்தில் இருந்தால் தூங்கலாம். நீ மனுஷியனாக அவதரித்த சந்தர்ப்பம் உத்திஷ்ட நரசார்தூலான் நாளாம், நரசார்தூலனான நீ தூங்கினா உலகங்கள்லாம் தூங்கி போயிடும், அனுஷ்டானம் பண்ணாமல் போயிடுவாள். ஆகினாலும் நீ எழுந்திருக்கணும், அனுஷ்டானம் பண்ணணும் நாளாம். ஆனால் ராமனை அனுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னது போல் தோணினா கூட கர்த்தவியம் தெய்வம் ஆன்மீகம் நாள், ஆன்மீகம் தெய்வம் கர்த்தவியம் நாளாம். நான் இது பர்யந்தம் சூரிய மண்டலத்தில் நீ இருப்பதாக நினைச்சு நான் அர்க்கியப்பிரதானம் பண்ணி காயத்ரி ஜபித்தேன். இன்றைய தினம் நீ நேராக வந்திருக்கே, உன் உதறக்கவே பண்ணணும்னு சொல்வது போல் இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. உடனே சுவாமியும் லட்சுமணனும் எழுந்திருந்து ஸ்நானங்கள்லாம் பண்ணி காயத்ரி ஜபிச்சாளாம். ஜெயபத்து பரமம் ஜபம் நாள், ந காயத்ரியா பரோ மந்திர நமாது தெய்வதம் பரம்னு காயத்ரிக்கு மேற்பட்ட மந்திரம் இல்லையாம், அம்மாவுக்கு மேற்பட்ட தெய்வமும் இல்லையாம். அந்த மகாமந்திரத்தை ஜபித்தாள். உடனே குழந்தைகளுடன் விஸ்வாமித்திரர் கங்கா சரையு சங்கமம் போய் அந்த சரித்திரங்கள்லாம் சொன்னாள். காமாசிரமத்தினுடைய விற்த்தாந்தங்கள்லாம் சொன்னாள். பரமேஸ்வரன் மன்மதன பஸ்மமாக ஆக்கின சரித்திரங்கள்லாம் சொன்னாள். அந்த நதியை தரணம் பண்ணி தாட்டகா வனம் போய் தாட்டகையினுடைய விற்த்தாந்தங்கள்லாம் விஸ்வாமித்திரர் சொல்லி தாட்டகையை வதம் பண்ண சொன்னாள். சுவாமி தாட்டகையை வதம் பண்ணினாள். மகாமந்திரங்களே அஸ்திர வித்தைகளையெல்லாம் ஸ்ரீராமனுக்கும் லட்சுமணனுக்கும் உபதேசம் பண்ணினாள். நேரம் மூர்த்திமத்தாய் இந்த தெய்வங்களெல்லாம் ராமனுக்கு தரிசனம் அளிச்சது. மானசாமே பவிஷ்யத்வம், எல்லாரும் என் மனதில் வசியுங்கள், காரிய காலத்தில் வந்து நீங்கள் உதவி பண்ணணும்னு சுவாமி வேண்டினாள். இப்படி மகாமந்திரங்களை எல்லாம் உபதேசம் பண்ணி குழந்தைகளை அழிச்சின்னு போகிறாள். போகிறபோது சித்தாசிரமம் கண்ணுக்கு தெரிஞ்சுது. சுவாமி ராமன் மகர்ஷியை பார்த்து காட்டாளாம். ஒரு குளிர்ந்த வனம், புஷ்பம் பலத்தோடு தெரியுது, அது என்ன வனம்னு காட்டாளாம். அப்போ தான் சொன்னாளாம், அப்பா பகவான் சர்வேஸ்வரன் நாராயணன் வாமனாவதாரம் பண்ணி மகாபலியின் இடத்துல போய் என் குஞ்சுக்காலால் மூணடி மூணடி என்று வேண்டி அவன் தானம் செய்ததும் திருவிக்கிரமனாக ஆகி மூவுலகத்தையும் இரண்டடியாக அளந்து மூன்றாவது அடிக்கு இடமில்லாத பொழுது மகாபலி தலையிலே கால் வச்சு பரமானுகிரகம் பண்ணின வாமனர் அவதாரம் பண்ணின இடம் அந்த இடத்துலதான் நான் வந்து யஜ்ஞம் பண்ணுவதற்காக காத்திருக்கேன். வாமனசிய உபபூஜ்யதே, வாமனாவதாரம் பண்ணின பிரபுனுடைய கால்பட்ட தேசம் அந்த சித்தாசிரமம், அவன் காலடிப்பட்ட மண்ணில் யாகம் பண்ணம்னு காத்துட்ருக்கேன். ராமாவரணம்னு அழிச்சுன்னு போனாளாம். ராமனையும் லட்சுமணனையும் விஸ்வாமித்தர் அழிச்சுட்டு சித்தாசிரமம் போனதும் யாகத்துக்கு வந்திருக்கிற ரிஷிகள்லாம் பார்த்துக்கிட்டு ஆச்சரியப்பட்டு உத்ருத்யோத்ருத்ய சஹசா விஸ்வாமித்ரமபூஜயன் துள்ளி துள்ளி குதிச்சு விஸ்வாமித்திர பூஜை பண்ணாளாம்.
ശ്രീ രാമന അയച്ചു വന്നിട്ട് വേളേ യാഗത്തുകെന്ന് ഉടനെ യജ്ഞത്തെ ആരംഭിച്ച് ദീക്ഷയടഞ്ഞാൽ വിശ്വാമിത്രൻ സ്വാമി യജ്ഞസംരക്ഷണം പണിനാൾ കടശി ദിനത്തിലെ മാറിയിച്ച സുബാഹുക്കൾ രാക്ഷസാളോട് വന്നാൽ സ്വാമി ലക്ഷ്മണനെ കൂട്ടു കാട്ടി രാക്ഷസാൾ പല രാക്ഷസാളെ വധം പണി സുബാഹുവെ ആഗ്നേയാസ്ത്രത്തിനാൽ വധം പണി മാനവാസ്ത്രത്തിനാലെ മാറിയിച്ചനെ 100 യോജനയ്ക്കപ്പാൽ സമുദ്രത്തിൽ പോയി മുഴുക്കാട്ടി അവനെ കടശീലെ കരയിൽ ഉണർന്ന് ഉയരോടെ വിട്ടുട്ടാൾ മാരീച്ചനക്ക് തന്നെ എന്നത്തുക്ക് രാമബാണം വിട്ടതെന്ന് അപ്പൊ പുരിയല്ലേ പിറകു ചൊല്ല പോറാൻ രാവണൻ മാൻവേഷം പോട്ടുക്കണം ചൊല്ല പോയി ചൊല്ല പോറാൻ രാവണ അന്നിക്ക് രാമബാണം എന്നെ എന്നത്തുക്ക് വിട്ടതെന്ന് അന്നിക്ക് പുരിയല്ലേ இன்னைக்கு தான் புரிஞ்சது எதற்காக விட்டது தெரியுமா உன்னையும் சேர்த்து அழிச்சுன்னு வரதுக்காக என்னை விட்டுட்டு போச்சுன்னு சொன்னாலாம் யஜ்ஞசம்ரட்சணம் பண்ணினாள் விஸ்வாமித்திர யாகம் பூர்த்தியானதும் வழியில வந்து பத்து திக்கையும் பார்த்தாராம் நிரீதிகா திசோ திருஷ்டுவா காகுத்ஸ்தமிதம் அப்ரவீத் ஒரு திவில ரத்தமோ ஒரு கண்டம் மாம்சமோ கே விழலியாம் சுவாமி அப்படி யஜ்ஞத்தை ரட்சிச்சதை பார்த்து ராமனை பார்த்து சொன்னாளாம் சுத்தாஶ்ரமமிதம் சத்யம் கிருதம் ராமாயஜ என்னப்பனே ராமா மகாகீர்த்தி உனக்கு உண்டாக போறது இந்த சுத்தாஸ்ரமத்தை சத்தியமா பண்ணினியே கர்மசித்தி எனக்கு ஏற்பட முடியா பண்ணினியே என்று சுவாமி பார்த்து சந்தோஷிச்சு ஆசீர்வாதம் பண்ணினாளாம் மறுதினம் காலையில அனுஷ்டானங்கள்லாம் ஆனதும் சுவாமி லட்சுமணருடன் மகர்ஷியை போய் நமஸ்காரம் பண்ணி நாங்கள் இன்னும் என்ன செய்யணும்னு கேட்டாளாம் என்ன அர்த்தம் யாக சம்ரட்சணம் ஆயிடுது ஊருக்கு போகணுங்கிறத ஜாடையா சொன்னாள் மகர்ஷி சொன்னாளாம் விதேக தேசம் ஜனக மகாராஜா அங்கு ஒரு யாகம் பண்றாள் அங்கு சிவதனுஷன்னு ஒரு பெரிய வில்லு இருக்கு அம்மா நீ அதை பார்க்கணும்னு சொல்லி சொன்னாளாம் சுவாமிக்கு அங்கு ஒரு பெரிய வில்லு இருக்குன்னு சொன்னதே வில்லாளி ஆகினால க்ஷத்ரியன் ஆகினால அதை தரிசனம் பண்ணணும்னு தோணி போச்சு மகர்ஷியோட கூட பறந்து போனாள் போற போதெல்லாம் பல சரித்திரங்கள்லாம் சொல்லிட்டே போனாள் கங்கையை கண்டாள் கங்கையினுடைய மகிமையை சொல்லி கங்காவதரணம் சொன்னாள் ஸ்ரீராமனுக்கு விஸ்வாமித்திரர் பிறகு ஸ்கந்தோத்பத்தி சொன்னாள் வால்மீகிக்கு முருகனிடத்துல ரொம்ப பக்தி அதனால புண்ணியஸ்தைவச்சிகே ராமா முருகன் பிறந்த சரித்திரத்தை காட்டா ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் எல்லா லாபத்தையும் கொடுக்கும் முருகனிடத்துல யாரு பக்தி பண்றாளோ பக்தஷ்டய கார்த்திகேயே காகுத்ஸ்த புவி மாணவா மனிதனாக இருந்தால் போரும் அவன் எத்தனை பாபியா இருந்தாலும் முருகனை பஜிச்சு விட்டா தீர்காயுஷா இருந்து பிள்ளை பேரன் எல்லாருடன் மகாட்சேமத்தை அடைஞ்சு கடைசியில ஸ்கந்தகிரியில ஸ்கந்தனுடன் சேர்ந்து விளையாடுவான்னு ஸ்கந்தோற்பத்தி சொன்னாள் அங்கிருந்து அழிச்சுன்னு போனாள் விதேக தேசம் போகும்பொழுது ஒரு பழம் ஆசிரமத்தை கண்டு சுவாமி கேட்டாள் இது யாருடைய ஆசிரமம் ரொம்ப பழசாக இருக்கேன்னு கேட்டாள் இது கௌதம ஆசிரமம் அகல்யமிடத்தில் இந்திரன் வந்து தப்பு பண்ணி மகர்ஷி சபிச்சு விட்டாள் இந்திரனே அகல்யம் சபிச்சு நீ கண்ணுக்கு தெரியாமல் பல வருஷம் நீ இருக்க வேண்டும்னு சபிச்சுட்டு போயிட்டாள் ஸ்ரீராமன் வந்து அவன் சரணதூளிப்பட்டு உனக்கு சாப நிவர்த்தின்னு சொல்லிட்டு மகர்ஷி தபசுக்கு போயிட்டாள் ராமா இது கௌதமாசிரமம் அகல்யாசிரமம்னு சொன்னாளாம் ஆசிரமத்துக்குள்ளே விஸ்வாமித்திரம் முந்தி போச்சொல்லி சுவாமி உள்ள போனாள் உடனே திவ்ய ரூபத்துடன் திவ்ய வஸ்திரத்துடன் திவ்ய புஷ்பஹாரத்துடன் ஆபரணத்துடன் அகல்ய எழுந்திருந்து வந்தாள் உடனே கௌதமரும் ஞான திருஷ்டினாலே ஹிமூத் பார்ஸ்வத்திலிருந்து அகல்ய இடத்துல வந்து சேர்ந்து ரெண்டு பேருமா சேர்ந்து ராமனை பூஜை பண்ணினாள் சுவாமி அகல்யம் கௌதமரையும் பூஜை பண்ணி சேர்த்து வச்சாளாம் தம்பதிகளே சுவாமியினுடைய வழக்கம் தான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கொள்வதற்கு முன்னாடி ஏழையான சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் தீனனான விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் அது மாதிரி தான் தம்பதிகளாக ஆவதற்கு முன்னாடி பிரிஞ்சிருந்த தம்பதிகளை அகல்யம் கௌதமரையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணிவிட்டு ஜனகருடைய யஜ்ஞவாட்டம் போனாளாம் சுவாமியுடன் லட்சுமணனுடன் மகர்ஷி வந்திருக்கிறத பார்த்த ஜனகன் அங்கிருந்து வந்து இந்த குழந்தைகள் ஆறு ஆறுன்னு கேட்குறாளாம்
இமௌ குமாரௌ பத்ரம் தே தேவதுல்ய பராக்கிரமௌ கஜசிம்ஹகதீவீரௌ சார்தூலவிருஷபோபமௌ பத்மபத்ர விஷாலாட்சௌ खड्गधूनीधनुर्धरौ अश्विनाविभरूपेण समुपस्थितयौवनौ यदृच्छयैव गां प्राप्तौ देवलोकादिवामरौ कथं पद्भ्यामिह प्राप्तौ किमर्थं கஜ்யவாமுனே. இந்த குழந்தைகள் ஆறு ஆறுன்னு காட்டாளாம் ஜனகர். பரமமங்களம் உண்டாகணும் உங்களுக்குன்னாலாம் விஸ்வாமித்திரரை பார்த்து ரெண்டு குழந்தைகளும் பக்கத்தில் நின்று நீங்க நடுப்புற நின்னா திருஷ்டி வந்து விடும் போல இருக்கு. பத்ரந்தே தேவர்களுக்கு ஒப்பான பராக்கிரமம், கஜம் சிங்கம் போன்ற நடை, பிலி ரிஷபம் போன்ற கதி, சந்திரசூரியர்களே தேவலோகத்திலிருந்து வந்தது போல் வந்த இந்த குழந்தைகள் ஆறு, ஏன் இந்த குழந்தைகளை காலால நடத்தி அழிச்சு வந்தேன் எனக்கு சொல்லி அனுப்பிச்சா நான் தேர் அனுப்ப மாட்டேனா? கதம் பத்மாமிக பிராப்தம் கிமர்த்தம் கசியவாமுனே? இந்த குழந்தைகள் நடக்கும்படியே என்ன இப்போ நம்ம தேசத்தில் துர்பிட்சம் வந்துடுது, நான் தேர் அனுப்ப மாட்டேனான்னு கேட்டாளாம். உடனே மகர்ஷி விஸ்வாமித்திரர், இக்ஷ்வாகு குலோத்பன்னாள், தசரத புத்திராள், ராம லக்ஷ்மணாள், க்ஷத்ரிய வீராள், யஜ்ஞ சம்ரட்சணம் பண்ணினாள், அகல்யா சாப விமோச்சனம் பண்ணி தம்பதிகளை சேர்த்து வச்சுக்கிட்டு இங்கே சிவதனுஷ தரிசனம் பண்ண வந்திருக்காள்னு சொன்னாளாம். கேட்டு பரம சந்தோஷப்பட்டாள் ஜனகன். ஜனகனுடைய புரோஹிதர் சதானந்தர் அவர் பார்த்து மகர்ஷி பார்த்து காட்டாளாம், எங்கள் அம்மா ராமனை பூஜை பண்ணினாளா? எங்கள் அப்பா கோபம் தெளிஞ்சு எங்கள் அம்மாவோட சேர்ந்து குர்த்தனம் பண்ண ஆரம்பித்தாளா? அபிராமே மகாதேஜா மமதயசஸ்வினி வன்யைருபாஹரத் பூஜாம் பூஜாருஹே சர்வதேஹினாம். பூஜாருஹே சர்வதேஹினாம் நாள் என்மாவை அடைஞ்சவாள்லாம் ராமனை பூஜிக்கணுமா? ஏன்னா அந்த தெய்வத்துக்கு பக்தாளுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கப்படாதுன்னு தெரியாதாம். ராமபுத்திர தீட்சருவாங்கிற பக்தாள் சொன்னாள், கிந்தேவைரிதரை பிரபன்னபரணே சந்தேக கிருத்யம் விந்தேயம் யதிதாம் விமூடைதிமாம் விந்தேயுரார்யானகிம் கிந்தேயம் கிமதேயமித்யவிதுரம் தம் தேஹினாமிஷ்டதம் வந்தே காஞ்சன வஞ்சனாமிருகரிபும் மந்தேதரஸ்ரேயசே. எத்தனையோ தெய்வங்கள் உலகத்தில் இருக்குன்னா தீட்சிருவாள். நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவாள் அவள், ராமோபாசனம் பண்ணி வயிற்று வலி நீங்கினவாள். அப்படிப்பட்ட பிரபு என் ராமனை போல ஒரு தெய்வம் உண்டா எம் பிரபுக்கு? கிம் தேயம் கிமதேயம் இத்யவிதுரம், பக்தாளுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கப்படாதுன்னு தெரியாது. வாரி வாரி கொடுக்குற தெய்வம், அந்த தெய்வத்தை உபாசிச்சு நானும் என் குடும்பமும் நன்றாக ஆனோம். அந்த தெய்வத்தை என் குடும்பம் மறந்தா மகான்கள் சபிச்சு விடுவாள். ராமனை உபாசிச்சு நன்னா ஆன குடும்பம் அந்த தெய்வத்தை மறந்தேன்னு நிந்தேயு ராரியா ந கிம் நாள். அப்படி பக்தாளுக்கு கிம் தேயம் கிம் அதேயம் இத்யவிதுரம், எதை கொடுக்கலாம் எதை கொடுக்கப்படாதுன்னு தெரியாதாம். அவிதுரம்னா அஜ்ஞாதாரம்னு அர்த்தம், ஞாதாது விதுரோ விந்துஹு, வாரி வாரி கொடுக்குற தெய்வமாம் அப்படி சொன்னாள். அப்படிப்பட்ட பிரபுவே எங்கள் அம்மா பூஜை பண்ணினாளா? என்மாவை அடைஞ்சவாள்லாம் பூஜை பண்ண வேண்டிய தெய்வமாச்சே என்று கேட்டாள் சதானந்தர். இப்போ விஸ்வாமித்திரர் சொன்னாளாம், உங்கள் அம்மாவும் அப்பாவும் பரம மங்களமாய் சேர்ந்தாள், எப்படி ரேணுகையும் ஜமதக்னியும் சேர்ந்தாளோ அது மாதிரி சேர்ந்தாள்னு சொல்லி சொன்னாளாம். அப்போ ராமனை பார்த்து சதானந்தர், ராமா உன்னை போல பாக்யசாலி இல்லை, விஸ்வாமித்திர குருவா அடைஞ்சே மகா தபஸ்வி, ஒரே ஜென்மாவிலே பிரம்மண்யத்தை தபஸ்னால அடைஞ்ச பிரபுன்னு விஸ்வாமித்திர சரித்திரத்தை சொன்னாளாம். சந்தோஷப்பட்டாள். உடனே சிவதனுஷ ராமனுக்கு வந்து காண்பிக்க சொன்னாள்.
ஜனகன் சந்தோஷம், ராமனை பார்த்தா தேவியை தானம் பண்ணி பண்ணணும், கன்னிகா தானம் பண்ணி பண்ணணும்னு தோன்றுது. ஆனாலும் சிவதனுசு பெரிய பந்தயம் வச்சு விட்டோமேன்னு கவலைப்பட்டாள். வில்லு வந்ததே சுவாமியை போய் பாரு நாளாம். ராமா போய் பாருன்னாள். சுவாமி போய் பார்த்தாள். பார்த்துவிட்டு இதை நான் பூட்டலாமா, நான் இதை காலால் முதிக்கலாமான்னு கேட்டால், சிவதனுஷாச்சே பூஜ்யமான வில்லாச்சே, கால் கட்டவர்களால் அம்மி ஆகணுமே, அதோட பழம் வில்லு முறிஞ்சு போயிட்டாலும் போடும்னு சுவாமிக்கு தெரியும், அதுக்காக பூரணே தோழனே பிச்சான்னு கேட்டாள். உன் இஷ்டப்படி செய்யும் சொல்லிவிட்டாள். உன்னே சுவாமி வடது கையால் வில் நடு வயத்தில் பிடிச்சி நான்கயத்து பூட்டி இழுத்தாள். வில்லு அப்படியே வளைஞ்சு வந்துதான் பார்த்தா, ஆயிரம் தலையுடன் ஆதிசேஷன் ஸ்ரீராமனுடைய சரணத்தில் நமஸ்காரம் பண்ண போல வந்துதான். அப்படிப்பட்ட வில்லே சுவாமி இழுக்கிற போது வடகை பிடிக்கு மேலே திடீர்னு முறிந்தது. உலகங்கள்லாம் சப்தம் கேட்டது. ஜனகருக்கும் சீதைக்கும் இருந்த பயன் நீங்கித்தது. உடனே ஜனகர் சீதையை அலங்காரம் பண்ணி அழிச்சுன்னு வந்து தன் பத்னியுடன் கூட தானத்துக்கு மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாள். சுவாமி வந்து என்ன மந்திரம் சொல்கிறீளே, என்ன நாள் கன்னிகா தானம் பண்ண போகிறேன் ராமா உனக்கு நாளாம், நான் அப்பாவுக்கு உட்பட்ட புத்திரன், அப்பாவுடைய அபிப்பிராயம் தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு பாளாம். இதை சீத வாக்கால சீதா கல்யாணம் அனசூயம்மாளத்தில் சொல்ற போது சொல்றாள். அவிஞ்ஞாயபிதுஷ்சந்தம் பிரபு, ராஜா தசரதன் அஸ்வமேதம் புத்திரகாமேஷ்டி பண்ணி எத்தனையோ தர்மம் பண்ணி என்ன பெத்த பிரபு, அந்த பிரபுனுடைய உத்தரவு இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னாளாம், என்னவா பண்ணிப்பேன்னு கேட்டாளாம். உடனே ராஜா தசரதாதிகளை எல்லாம் அழைச்சி வரச் சொல்லி, ஜனகன் பரம மங்களமாய் என் குழந்தை தேவியை ராமனுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாள். அவள் இருந்த பிரியத்தை பார்த்தாளாம் ஜனகன். தசரதனுடைய குடும்பத்திலேயே தான் சம்பந்தம் முழுக்க பண்ணணும்னு நினைச்சாள். ஏனென்றால் ஊர்மிலேன்னு ஜனகனுக்கு 100 பெண் இருக்காள். ஜனகனுடைய தம்பிக்கு 2 பெண்கள் இருக்காள், மாண்டவி சுதகீர்த்தின்னு. சீத்தையை சேர்த்து 4 பெண்கள். அங்கே தசரதனுக்கு 4 புத்திராள். அங்கேயே சம்பந்தம் பண்ணணும்னு நினைச்சாளாம். ஏனென்றால் பௌபூதி சொன்னான், கன்யாயில பூஜயந்தி பிதரோ ஜமாதுராப்தம் ஜனம் சம்பந்தே விபரீதமேவ ததபூத். ஜனகர் சொன்னாராம், உலகத்திலே பெண்ணாத்துக்காராள் பிள்ளையாத்துக்காராளே பூஜை பண்ற வழக்கம் கல்யாணத்திலே, எங்க சீதா கல்யாணத்துல இது மாறி போச்சு. தசரதனும் கௌசல்யம் என்னையும் என் மனைவியும் பூஜை பண்றாள், நான் என்ன பாக்கியம் பண்ணினேன்னு சொன்னாளாம் ஜனகர். அப்படி தசரதனை பார்த்ததே அந்த குடும்பத்திலேயே சம்பந்தம் பண்ணணும்னு தோணி 4 கன்னிகைகளையும் 4 புத்திராளு கொடுக்குறதா தீர்மானம் பண்ணி விரதங்கள்லாம் அனுஷ்டானம் ஆயிடுது. விரதம் முடிஞ்சதும் யுதாஜித்துன்னு சொல்லி கைகேயினுடைய பிராதா சகோதரன் கேகே தேசத்திலேருந்து எதிர்ச்சியாக அயோத்தியில் வந்து பார்த்துட்டு இங்கே விதேக தேசத்துக்கு வந்தான், இங்கே கல்யாணம் நடக்கிறதுன்னு தெரிஞ்சு அவனை பார்த்து பரம சந்தோஷப்பட்டாள். கல்யாணத்துக்கு முகூர்த்தத்துக்கு அழைக்க ஜனகன் வல்லே, வசிஷ்டர் இங்கிருந்து போய் ஜனகரை போய் என்ன நீங்கள் கூப்பிடவில்லையே, பேசாமல் இருக்கீங்களே, ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டாள். அப்போ வசிஷ்டர் சொன்னாராம், கஸ்தித பிரதிஹாரோமே கஸ்யாஜ்ஞாசம் பிரதீட்சதே ஸ்வகிருஹே கோபிசாரோஸ்தி யதராஜ்யமிதம் தவ. வேலைக்காரன் இருக்கான் அங்க அனுப்புவதற்கு நாளாம் ஜனகன். ஏன் இங்க வேலைக்காரர்கள் நாளாம், கௌசல்ய ஸ்ரீராமனுக்கு அலங்காரம் பண்றாள் எல்லாரும் அங்க தரிசனத்துக்கு போயிட்டாள் சொன்னாலாம். நீங்க ராஜா போகப்படாதுன்னு உத்தரவு போடப்படாதான்னு நாளாம், என் உத்தரவையும் ஊரிண்டு ராம தரிசனத்துக்காக புறப்பட்டு போயிட்டாள் நாளாம். ராஜாவுடைய ஆஜ்ஞையை மூறுவாளோன்னு கேட்டாள் மகரிஷி. அப்படியானா ஒண்ணு பண்ணுங்கோ, சீதா கல்யாணம் ஆற மட்டும் இந்த ராஜ்யத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கிறேன், நீங்க உத்தரவு போட்டு பாருங்கோ. ஸ்வகிருஹே கோ விசாரோஸ்தி யதாராஜ்யம் இதம் தவான் நாளாம். மகர்ஷி பார்த்தாள் வசிஷ்டர் ராமனையே பிராதாக்களோட கல்யாண கோலத்தோடு இங்கே அழிச்சுன்னு வந்துட்டாள் கல்யாண மண்டபத்திற்கு. அழைத்து வந்ததும் மகாராஜா ஜனகன் சுவாமி கல்யாண மண்டபத்தில் நிற்கிற பொழுது, தத்சீதாம் சமானிய சர்வாபரணபூஷிதம் சமக்ஷமக்னே சம்ஸ்த
प्रस्थाप्य राघवाभिमुखे तदा अब्रवीत् जनको राजा कौसल्यानन्दवर्धनम्। सीते अविचन वंदालाम स्वामी कड़क मुखमा नक्कराल रावणुक्कु इरक्क अग्नि इरुक्कु தேவியை கொண்டு ராமனுக்கு எதிராக மேற்கு முகமா நடத்தினாளாம் சமற்ற அக்னே சம்ஸ்தாபிய நாள் ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் சர்வாபரணத்தினால் அலங்காரம் பண்ணப்பட்ட தேவியை கொண்டு அக்னிக்கு முன்னாடி சித்த நிறுத்தின்றிருந்தாளாம் சமற்ற அக்னே சம்ஸ்தாபிய நாள் ஞானி ஜனகன் அப்பவே அக்னிகிட்டே ஞான திருஷ்டியினால் தெரிஞ்சுக்கிட்டு ஜாட பண்ணினாளாம் இன்றைய தினம் என் குழந்தையை நான் தானம் பண்றேன் ராமனுக்கு பிறகு லங்கையில் ராவண வதமானதும் என் குழந்தை அக்னி பிரவேசம் பண்ணுறபோது ஹே அக்னே என் ஸ்தானத்தில் இருந்து நீங்கள் அன்னைக்கு தானம் பண்ணணும்னு சொல்லுவது போல் இருந்ததா சமற்றம் அக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா ஜனகோ ராஜான்னாள் கௌசல்யனுடைய பாக்கியமான ஸ்ரீராமனை பார்த்து ஜனகன் சொன்னாலாம் அப்போ ஜனகோ ராஜான்னாள் தீட்சிருவாள் வியாக்கியானத்தில் முனிஸ்தௌச்சி ராஜானம் நாள் ஜனகன்னா ராஜா என் பிரபு ராமனை மாப்பிளைய அடைஞ்சாளே என்ன பாக்கியம் பண்ணியிருக்கான் ஜனகன்னு மகர்ஷி வால்மீகி சந்தோஷப்பட்டு கௌசல்யனுடைய பாக்கியமான ஸ்ரீராமனை பார்த்து சொன்னாளாம் ராமா அன்றைய தினம் சிவதனுசனை முறித்ததும் நான் தேவியை தானம் பண்ண வந்தபொழுது சீதை எப்படி இருப்பளோ என்னமோ அம்மா அப்பா வந்து பார்த்து தான் பண்ணிக்கணும்னு சொன்னேன் அந்த சீதை இவள்னு சொன்னாளாம் இயம் சீதா மம சுதா சஹதம்மசரீதா பிரதீச்சைநாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ஹீஷ்வ பாணினா பதிரதாமஹ பாகா சாயே வானுகதா சதா இத்யுக்த்வா ப்ராட்சிபத்ராஜா மந்த்ரபூதம் ஜலம் ததா சாது சாத்விதி தேவானாம் ரிஷீணாம் மததாம் ததா। ராமா இவள் தான் சீதே நாளாம் சீதால் அங்கல பத்ததி யஜ்ஞ பூமியிலே கலப்பையனுடைய நுனியினாலே பூமியை உழற காலத்திலே கடைச்ச பெட்டியில் இருந்த திவ்யஸ்திரீயாக்கம் இவள் என்பதை சீதாங்கிற பதத்தினால் சொன்னாள் மமசுதான் நாளாம் பிரம்மவித்தான எங்காத்துல வளர்ந்தவள் சக தர்மச்சரீதவா உன்னுடன் கூட சேர்ந்து தர்மங்களையெல்லாம் அனுஷ்டிக்க போறாள்னு சொன்னாளாம் என்ன அர்த்தம் ராஜ்யத்தில் இருந்து மட்டுமல்ல நீ காட்டுக்கு போற போதும் நீ நம்பின தர்மத்தை அனுவர்த்திச்சு கூட கூட வரப்போறாள் அது மட்டுமல்ல நீ ராட்சசாதிகளை வதம் பண்ணுவதற்காக லங்க போவதற்கு முன்னமேயே அங்கே போய் கண்ணால் ஜலம் விட்டு அந்தூரையும் அழிக்க போறாள் என்பதையும் சகதர்மச்சரீதவா என்ற பதத்தினால் சொன்னாளாம் நீ பெற்றுக்கொள்ளணும் இவளையும் நாளாம் ஏனாஞ்ச பிரதீட்சா நாளாம் நான் தரேன்னு சொல்லலையாம் ஏன்னா உன்னை விட்டு பிரியாத தேவி அவள் அவளை நான் என்னமாக கொடுக்க முடியும் நீயே இவளையும் பெற்றுக்கொள்ளும் நாளாம் இவளையும் பெற்றுக்கொள்ளுனதுனால என்ன அர்த்தம் நாள் என்னையும் என் குடும்பத்தையும் ஆமார்ப்பணம் பண்ணிவிட்டேன்னு சொன்னாளாம் பத்ரந்தே தேவியை நீ பாணிகிரகணம் பண்ணினா திருஷ்டி வந்துவிடும் ராஜ திருஷ்டி வராமல் இருக்கட்டும் நாளாம் பாணிம் கிருண்ஹீஷ்வ பாணினா அஞ்சு விரலாலே சீதேனுடைய அஞ்சு விரலையும் பிடினாளாம் என்ன ஆபஸ்தம்பர் கட்ட விரலை மட்டும் பிடிச்சா புள்ள குழந்தையாவே பிறக்கும் நாள் அந்த பெண்ணினுடைய கட்ட விரலை தவிர்த்து பாக்கி விரல்களை நாலு விரலையும் பிடிச்சா பெண்களாவே பிறக்கும் நாள் பிறகு பார்த்தால் அஞ்சு விரலையும் சேர்த்து தான் பிடிக்கணும் என்றாள் பெண்களும் பிள்ளைகளும் சேர்ந்து பிறந்தா தான் குடும்பத்துக்கு க்ஷேமம் அப்படி பிறக்கணும்னு எண்ணத்துல அஞ்சு விரலையும் சேர்த்து பிடிக்கணும்னு ஆபஸ்தம்ப முனி சொன்ன பிரகாரம் பாணிம் கிருண்ஹீஷ்வ பாணினா பதிவுரதாமஹ பாகா பாதிவிரத்திய யோகம் உள்ளவள் செய்தே மகாபாகியசாலினி
இவள் வந்ததும் மகாட்சேமங்கள் எல்லாம் ராமா உங்க குடும்பத்துக்கு உண்டாக போகுது. சாயே அனுகதா சதா, நிழலை போல உன்னோட கூடவே இருக்க போறாள் நாளா. என்ன அர்த்தம்? நிழல்னாலே நமக்கு ஒரு தொந்தரவு இல்லை. நிழலுக்காக ரயிலுக்கு டிக்கெட் வாங்குறமா? அதுக்கு ஆகாரத்துக்காக ஏதாவது சிரமப்படுறமா? அதனால நமக்கு ஏதாவது பாரம் இருக்கா? அப்படி தேவியினால ஒரு பாரம் இல்லாமல் உன்னோட கூட கூட வரப்போறாள் என்று சொன்னாளாம். இப்படி சொல்லி தானம் பண்ணினாள். உடனே லக்ஷ்மணனுக்கு ஊர்மிளையை தானம் பண்ணினாள், மாண்டவிய பரதனுக்கு தானம் பண்ணினாள், ஸ்ருதகீர்த்தியை சத்ருக்னனுக்கு தானம் பண்ணினாள். விதிவத்தாக விவாகம் நடந்தது. நாலு பேர்களையும் தம்பதிகளாக பார்த்து ஆசீர்வாதம் பண்ணினாளாம். சர்வே பவந்த சௌம்யாஶ்ச சர்வே சுசரிதம் ரதாஹ பத்னீபிஃ சந்து காகுத்ஸ்தாஹ மா பூத் காலஸ்ய பர்யயஃ. நீங்கள் நாலு பேர்களும் என்றைக்கும் பிரசன்னாளாக இருக்கணும், துக்கம் இல்லாமல் இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், நல்ல நடையோட கூட இருக்கணும், பத்னிகளோட சேர்ந்தே இருக்கணும், ஒரு நாளும் பிரியப்படாதுன்னு இப்படி ஆசீர்வாதம் பண்ணி எனக்குன்னு சொன்னாள். மங்களமாய் சீதா கல்யாணம் நடந்தது. நந்துபி வாத்தியம், கந்தர்வ கானம், அப்சரசுகள் நர்த்தனம், தேவதைகள் எல்லாம் புஷ்பவருஷத்தை வருகிச்சாளாம். சீதையை சுவாமி கல்யாணம் பண்ணிட்டது. ஜகத்துல எல்லாம் கல்யாணம் மங்களமாக நடப்பதற்காகத்தான் சுவாமி கல்யாணம் பண்ணிட்டாளாம். இதை புராணாந்தரத்தில் விஸ்வாமித்திரர் இந்த கல்யாணம் ஆனதும் ஸ்ரீராமன ஒரு நமஸ்காரம், ஸ்ரீ சீதையை போய் ஒரு நமஸ்காரம், அப்படி மாற்றி மாற்றி பண்ணினாளாம். அயோத்யாபுரனே தாரம் மிதிலாபுர நாயிகம் ராகவாணாமலங்காரம் வைதேஹாநாமலங்க்ரியாம் ரகூணாம் குலதீபஞ்ச நிமீனாம் குலதீபிகாம் சூர்யவம்சமுத்பூதம் சோமவம்சமுத்பவாம் புத்ரம் தசரதஸ்யாத்யம் புத்ரீம் ஜனகபூபதேஹ வசிஷ்டானுமதாசாரம் சதானந்தமதானுகாம் கௌசல்யா கர்ப்பசம்பூதம் வேதி கர்ப்போதிதாம் ஸ்வயம். அயோத்திக்கு நாயகன், இது விதேக தேசத்துக்கு நாயகி, இது கௌசல்யனுடைய கர்ப்பத்தில் உண்டான பாக்யம், இது யஜ்ஞவேதியில் உண்டான தேவி, வசிஷ்டர ஆச்சாரியனா அடைஞ்ச பிரபு, சதானந்தர புரோஹிதனா அடைஞ்ச தேவி, பிரபுனுடைய கையில் கோதண்டம், தேவியினுடைய கையில் பத்மம், பிரபுனுடைய மார்புல சந்தனம், தேவியினுடைய மார்புல குங்குமம், மூலகத்துக்கும் தம்பதிகள், இப்படிப்பட்ட உங்களை நமஸ்காரம் பண்ணுறேன். இந்த ஸ்தோத்திரத்தை யார் சொல்கிறாளோ, யார் கேட்கிறாளோ, அவர்களுக்கெல்லாம் அஷ்டலட்சுமியும் கிடைக்க வேண்டும், அவர்கள் கிரகத்தில் மகாலட்சுமி நர்த்தனம் பண்ணணும்னு விஸ்வாமித்திரர் இப்படி போய் பிரார்த்திச்சாள். இப்படி சீதாராமனை பிரார்த்திச்ச மகாஸ்தோத்திரம். பிரபு சர்வேஸ்வரன் கல்யாணம் பண்ணிண்டு சீதாபதியாய் பிரகாசித்த சரித்திரத்தை வால்மீகி மகாகாவியமாக ரச்சனை பண்ணதே, குசலவர்களுக்கு உபதேசம் பண்ணி அஸ்வமேத மண்டபத்தில் தானம் பண்ணினாள். இதை கேட்பவர்களுக்கும் படிப்பவர்களுக்கும் நித்யஸ்ரீர் நித்தியமங்கலமும் சகல மங்களமும் உண்டாகும்படி ஸ்ரீராமன் அனுகிரகம் பண்ண முடியா பிரார்த்திக்கிறேன். கிரிவரவிஞ்சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி விஷ்ணுனு தே பகவதி ஹே சிதி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி கிருதே ஜய ஜய க மகிஷாசுரமர்த்தினி ரம்ய கபர்த்தினி சைலசுதே குந்தசும பிருந்த சம மந்த சிதாஸ்யம் நந்த குல நந்த பரதுந்தலன கந்தம் பூதனி ஜக்கி தலவதூத துரிதம் தம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஸ்ரீ சத்குருஸ்வாமினஃ ஸ்ரீ ஆஞ்சநேயஸ்வாமினஃ.
இதுவரை நேயர்கள் கேட்டது சீதா கல்யாணம் இசை பேருரை. நிகழ்த்தியவர் சேங்காலிபுரம் அனந்தராம தீக்ஷதர் அவர்கள். 1962 ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சி வானொலி ஒளிக்களஞ்சியத்திலிருந்து ஒளிபரப்பாயிற்று.